வணக்கம். வாழ்க்கை பயணங்கிறது எப்போவுமே சுமூகமாகவே இருக்குமான்னு கேட்டால் நீங்களே பதில் சொல்லுவீங்க, இருக்காது அப்படிங்கிறது தான். அதாவது வெற்றி தோல்விகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் நிறைந்தது தான் ஒரு மனித வாழ்க்கை. அதாவது கடினமான சூழ்நிலைகளில் கூட நம்ம வந்து அதை தாண்டி முன்னேறி செல்லும்போது தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்குது, அல்லது நம்முடைய இலக்குகளை அடையணும். இப்போது இந்த கடினமான சூழ்நிலையில் கூட நம்ம அந்த தடைகளை தகர்த்தெறிந்து முன்னாடி போகிறோம் இல்லையா, இதை நம்ம ஆங்கிலத்தில் பெர்சீவரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், தமிழில் விடாமுயற்சின்னு சொல்கிறோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான். எப்படி நம்ம வந்து விடாமுயற்சியோட கடினமான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான 5 டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நம்ம ரியலிஸ்டிக்கான கோல்ஸை செட் பண்ணுறது, அதாவது நம்மளால் அடைய முடிந்தது மாதிரியான இலக்குகளை செட் பண்ணுறது. நான் எப்போவுமே சொல்லுவேன், மனிதனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது மிக பெருசு. மனிதனால் வந்து சிந்திக்க முடிஞ்சாச்சுன்னா, நம்மளால் கற்பனை பண்ண முடிஞ்சாச்சுன்னா, அதை நம்மளால் உட்கொள்ள முடிஞ்சதுன்னா, நிச்சயமாக அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வாட் எவர் யுவர் மைண்ட் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் இஸ் அச்சீவபிள், ரைட். அப்போ அடைய முடியும். இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு இலக்களை செட் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப், பெரிய இலக்கு செட் பண்ணுறது தப்பு இல்லைங்க, அதை ரியலிஸ்டிக்காக செட் பண்ணி அதுக்கு ஒரு கால நிர்ணயம் கரெக்டாக செட் பண்ணியாச்சுன்னா, நமக்கு இந்த தடைகளை வந்து ஓவர் கம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ரைட்டுங்களா. செகண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். இந்த இடத்துல மைண்ட் செட் அப்படிங்கிறது, பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நெகட்டிவான மைண்ட் செட் இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக நமக்கு முன்னாடி போக முடியாது. அதாவது என்னால் இதை செய்ய முடியும், நான் இதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான திட்டம் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு யுக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்கணும். அண்டு என்னால் எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் இதை வந்து தாக்கு பிடிக்க முடியும், என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும், நான் செட்பேக்ஸ் வந்தால் கூட நான் வந்து அதுலேருந்து துவண்டு போகாமல் அதுலேருந்து பின் வாங்குறது இல்லாமல் நான் வந்து முன் வாங்கி தான் செல்வேன், முன் நோக்கி தான் செல்வேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொண்டுறோம். இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு எப்போவுமே புதிய விஷயங்கள், அதாவது ஈவன் நம்ம வந்து தவறுகள் செஞ்சால் கூட அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிறதுக்கும் அங்கேருந்து வளர்ச்சி அடைகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மூன்றாவது என்னென்னா, எம்பரேஸ் ஃபெயிலியர். தோல்வி அப்படிங்கிற நிச்சயமாக வருவாங்க, தோல்வியை கண்டு நம்ம துவண்டு போகக்கூடாது. தோல்வி அல்லது ஃபெயிலியர் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இருக்கு இல்லையா, இது மிக அற்புதமானது. இந்த தோல்விகள் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, என்ன செஞ்சாச்சுன்னா நம்ம வந்து தோல்வி அடையணும்ல, என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா, அதுவே பெரிய லேர்னிங், கரெக்டுங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம நினைக்க வேண்டியது, வாழ்க்கையினுடைய பயணங்கிறது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும், தோல்விகள் வரதான் செய்யும், அந்த தோல்விகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். யார் ஆக்சுவலி அதிகமான சவால்கள், அதிகமான வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெட்டி பெறாங்க. நிச்சயமாக சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும்போது தோல்வி இடையில் வரதான் செய்யும், அப்பப்போ நம்மளை எட்டி பார்க்கும். இது நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, நம்மளுடைய ரெசிலியன்ஸை டெஸ்ட் பண்ணணும். அண்ட் தோல்வி இருக்கும்போது நம்ம என்னது, நம்மளுடைய பாதைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம வந்து சேலஞ்சஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கும் இந்த தோல்வி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் ஏ சப்போர்ட் சிஸ்டம். ஒரு சின்ன இலக்கோ பெரிய இலக்கோ, ஒரு இலக்கு குறிப்பிட்ட ஒரு நீங்கள் ஒரு நிறுவனமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த இலக்கை அடையணும்னு நினச்சிங்க, அது நீங்கள் தான் அந்த இலக்கை செட் பண்ணீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட இலக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை அடையிறதுக்கு தனியாகவே எல்லாம் செய்யணும்னு நினைக்காம அணியாக செய்யணும். அதாவது அதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய டீமாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு மென்டார்ஷிப்பாக இருக்கலாம், உங்களை யாராவது கைட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து ஊக்குவிக்குவாங்க, அதாவது மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் நமக்கு இருக்கும்போது ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை தளர்றதுக்கும் கோல்ஸை அடையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பெஸ்ட்டு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு பொறுத்தல ஒரு மனிதன் தான், டெக்னாலஜியை விடவும். ஓகே, இந்த சப்போர்ட் சிஸ்டம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த இடத்துல ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மனைவி குழந்தைகளோ உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், பட் அவங்களுடைய அவங்களுக்கு நம்மளுடைய இலக்குகள் தெரிஞ்சுது, நம்மளுடைய விஷன் அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஐந்தாவது என்னென்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் முன்னேறி செல்லணும் நினைக்கிறோம். நம்ம இந்த உழைப்பினுடைய மத்தியில் நம்ம வந்து தடைகளை தாண்டணும் அப்படிங்கிறதுல வெறித்தனமாக நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது நோக்கி பயணிக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பீப்புள் தன்னை கேர் பண்ணுறது மறந்துடுறாங்க. நம்மளை கேர் பண்ணுறது அப்படிங்கிறது காலையில் எழுந்திரிச்சு நம்ம தூங்க போகிறோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது, நைட்டு சீக்கிரமாக தூங்குறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே தியானம் பண்ணுறது, இந்த ரிச்சுவல்ஸ் சொல்லுவோம்ல மார்னிங் ரிச்சுவல்ஸ், மெடிடேஷன் பண்ணுறது, தென் வந்து உடற்பயிற்சி செய்கிறது, புத்தகம் வாசிக்கிறது,
பாசிட்டிவான பீப்புள் கூட சேர்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கஃபீனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்க டீ காஃபி மாதிரி ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுறது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது, ஆல்கஹால் மாதிரியான பழக்கங்களை நம்ம தவிர்க்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளை வந்து கேர் பண்ணுறதுக்காக. இது மட்டுமா கரெக்டான வந்து நியூட்ரிஷனல் ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லையா, ஊட்டச்சத்து பழக்க வழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம நம்மளை கேர் பண்ணுறோம்னு அர்த்தம். இது வந்து ஃபிசிக்கல் கேரை பற்றி சொன்னேன் இல்லையா, இனி மென்டல் கேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு மெடிடேஷன் மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம், யோகா மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள். அண்ட் அப்பப்போ டேக் அ பிரேக். நம்ம வந்து கடினமாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் நம்ம ஒர்க் பண்ணோமா, ஒரு சின்ன ஒரு பிரேக், அது 1 or 2 நாட்களில் வந்து நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய பிரேக்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலியோட போகக்கூடிய ஒரு வெக்கேஷனாகவோ அல்லது ஸ்டேகேஷனாகவோ இருக்கலாம். இப்படி நம்ம பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அண்ட் அதில் நமக்கு ஒரு மென்டல் டீடாக்ஸ் கிடைக்கிறதுனால நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா, பெர்சீவரன்ஸ் அதாவது விடாமுயற்சி அடைகிறதுக்கு, விடாமுயற்சி செய்கிறதுக்கு, விஸ்வரூப வெற்றி அடைகிறதுக்கு நம்ம இந்த 5 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து டஃப் சிச்சுவேஷனையும் ஓவர் கம் பண்ண முடியும். வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் தென் த டஃப் கெட்ஸ் கோயிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய டஃப் சிச்சுவேஷன்ஸை ரொம்ப எளிமையாக நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த பதிவை நிச்சயமாக வந்து சவால்களை எதிர்கொள்ளணும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கோ, சவால்களை எதிர்கொண்டுட்டுக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் இன்னும் ஒரு புதிய டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய்ஹிந்த்.